ஏன்னா மந்த்ரா நல்ல எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மேற்கு வங்கத்தில் அரசு மருத்துவ கல்லூரிகளில் சீட்டு பெற பல மாணவர்கள் போலீஸ் ஆதி சான்றிதழ்களை வழங்கியதாக புகார் இது தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி கொல்கத்தா ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது அதனை விசாரித்த நீதிபதி அபிஜித் கங்கோபாத்யாய் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டார் இந்த உத்தரவை எதிர்த்து மேற்குவங்க திரிணாமுல் காங்கிரஸ் அரசு மேல்முறையீடு செய்தது அதை விசாரித்த நீதிபதி சௌமன் சென் தலைமையிலான டிவிஷன் பெஞ்ச் நீதிபதி கங்கோபாத்யாய் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தது இருப்பினும் இந்த வழக்கில் நீதிபதி அபிஜித் தாமாக முன்வந்து மீண்டும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டார் உத்தரவின் நகலை உடனடியாக சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதிக்கும் கொல்கத்தா ஹைகோர்ட் தலைமை நீதிபதிக்கும் அனுப்புமாறு பதிவாளருக்கு உத்தரவிட்டார் மேற்கு வங்கத்தில் ஒரு அரசியல் தலைவருக்கு ஆதரவாக மற்றொரு நீதிபதியை சௌமன் சென் மிரட்டுவதாக அபிஜித் கங்கோபத்யாய் குற்றம் சாட்டியது சர்ச்சையானது இடைக்கால உத்தரவு பிறப்பித்த நீதிபதி சோமன் சென்னுக்கும் வழக்கை தாமாக எடுத்து மீண்டும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட நீதிபதி அபிஜித் கங்கோபத்யாயுக்கும் இடையே யார் அதிகாரம் உள்ளவர் என்ற பிரச்சனை விடுத்தது விஷயம் சுப்ரீம் கோர்ட் சென்றது நீதிமன்ற வரலாற்றில் இதுபோன்ற வழக்கை சந்திக்காத சுப்ரீம் கோர்ட் இதற்காக அரசியல் சாசன அமர்வை ஏற்படுத்தியது தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தலைமையில் நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா ஆர் கவாய் சூர்யாகாந்த் அனிருத்தா போஸ் ஆகிய ஐந்து நீதிபதிகள் அமர்வு இன்று விசாரித்தது கொல்கத்தா ஹைகோர்ட்டில் நீதிபதி சௌமன் சென் நீதிபதி கங்கோபத்யாய் இரண்டு பேரும் பிறப்பித்த அனைத்து உத்தரவுகளையும் நிறுத்தி வைத்து உத்தரவிட்டனர் மருத்துவக் கல்லூரியில் சீட்டு பெற போலி ஜாதி சான்றிதழ் சமர்ப்பித்த புகார் குறித்து சிபிஐ விசாரணை கோரிய வழக்கு தொடர்பாக மேற்கு வங்க அரசு மற்றும் வழக்கு தொடர்ந்தவருக்கும் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு விசாரணையை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்தனர்